वेलकम टू अवर चैनल वीडी मैक्स अकाडमी इंद वीडियो ला कॉम्प्लेक्स एनालिसिस ला हार्मोनिक फंक्शन ना पाकलां फर्स्ट ए फंक्शन एफ ऑफ एक्स कमा वाई ए फंक्शन और फंक्शन எடுத்துக்கறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கறாங்க இஸ் செட் டு பீ ஹார்மோனிக் இன் எ டொமைன் டி இது எப்ப ஹார்மோனிக் சொல்லானா அது ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்பை பண்ணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா f of x comma y satisfies laplace equation first இந்த ஃபங்ஷன் வந்து laplace equationஐ சாட்டிஸ்பை பண்ணும் laplace equationனா ஒண்ணு இல்ல dou square f by dou x square plus dou square f by dou y square equal to 0 இதுதான் laplace condition இது வந்து சாட்டிஸ்பை பண்ணும் அந்த ஃபங்ஷன் f அடுத்தது என்னதுன்னா fxx fyy and fxy ஆர் கண்டினியூஸ் ஃபங்ஷன் ஆஃப் x and y in D இந்த fங்கிறது வந்து கண்டினியூஸ் ஃபங்ஷன் கண்டினியூஸ் ஃபங்ஷனா இருக்கணும் இந்த டொமைன்ல வித் ரெஸ்பெக்ட் டு x and y ல இந்த ஃபங்ஷன் எப்ப கண்டினியூஸ் சொல்லானா அதுக்கு வந்து நமக்கு தெரியும் f of z equal to u plus ivங்கிறது அனலிடிக் ஃபங்ஷன் தெரியும் இந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணுச்சுனா fxx fyy fxy எல்லாம் கண்டினியூஸ்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா dou square u / dou x square plus dou square u / dou y square equal to 0 and dou square v / dou x square plus dou square v / dou y square equal to 0 ரியலோ இமேஜினரி பார்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணுச்சுனா அந்த fங்கிறது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x and y கண்டினியூஸ்னு சொல்லலாம் இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்பை பண்ணா அந்த f வந்து ஹார்மோனிக் ஃபங்ஷன் சொல்றோம் அடுத்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் எ ஃபங்ஷன் என்ன பார்க்கலாம் லெட் u ஆஃப் x, y பீ எ ஹார்மோனிக் ஃபங்ஷன் uங்கற ஒரு ஹார்மோனிக் ஃபங்ஷன் எடுத்துக்கறாங்க தென் எ ஃபங்ஷன் v ஆஃப் x, y இஸ் செட் டு பீ ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் u v ஆஃப் x, yங்கிறது எப்ப ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் u ஆஃப் x, y இருக்கணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து அது சாட்டிஸ்பை பண்ணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுனா v ஆஃப் x, y இஸ் ஹார்மோனிக் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட்டா இருக்கணும்னா அந்த விங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்கா இருக்கணும் அடுத்த கண்டிஷன் என்னதுன்னா யூ அண்ட் வி அந்த யூவும் வியும் வந்து காச்சி ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்பை பண்ணும் காச்சி ரீமான் ஈக்குவேஷனா ஒண்ணும் இல்ல தோ யூ பை தோ எக்ஸ் வேல்யூவும் அது வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா தோ வி பை தோ ஒய் இந்த ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும் அடுத்தது தோ யூ பை தோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் தோ வி பை தோ எக்ஸ் இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணுச்சுன்னா விங்கிறது வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் யூன்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹார்மோனிக்குன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இஸ் த ஃபங்க்ஷன் யூ யூ ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் சைன் ஹெச் ஒய் இஸ் ஹார்மோனிக்கான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம கிவன் எடுத்திருக்கோம் யூவோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம் அதை எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்றோம் எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் ஆயிடும் சைன் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் ஒய்யோட வேல்யூ அப்படியே இருக்கும் காஸ் எக்ஸை பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் வரும் சைன் ஹெச் ஒய் அப்படியே இருக்கும் இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும் இங்க சைன் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் மைனஸும் மைனஸும் பிளஸ் ஒய் சைன் எக்ஸ் சைன் ஹெச் ஒய்னு ஆயிடும் இப்ப அந்த யூ எக்ஸோட வேல்யூ அங்க எழுதிக்கலாம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது யூ எக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் யூ எக்ஸ் எக்ஸ்னா யூ எக்ஸ் வந்து இன்னொரு வாட்டி எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணும் சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் ஒய்ங்கிறது எக்ஸை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட் அது அப்படியே தான் வரும் அடுத்தது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒன் ஆயிடும் காஸ் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் வரும் அடுத்தது இந்த காசை பண்றாங்க யூவி மெத்தட்ல பண்றோம் அடுத்தது இந்த காசை காஸ் எக்ஸை பண்ணா இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும் காஸ் எக்ஸை பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ் வரும் அடுத்தது இதுல ஒய் இன்டு சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ் சைன் ஹெச் ஒய் இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணா காஸ் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் இதோட வேல்யூ இது வந்து ரெண்டா இருக்கு அதனால டூ டூ போட்டுக்கலாம் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் ஹெச் ஒய் பிளஸ் ஒய் காஸ் எக்ஸ் சைன் ஹெச் ஒய்னு இருக்கும் இதான் வந்து நம்மளோட யூ எக்ஸ் எக்ஸ் வேல்யூ அடுத்தது இதான் நம்ம யூ எக்ஸ் எக்ஸ் வேல்யூ அடுத்தது யூ யூ ஒய் கண்டுபிடிக்கலாம் அண்டு
நம்மளுக்கு u ஓட வேல்யூ தெரியும் அதுல இருந்து u y கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் u ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஈஸியா இருக்கும் x sin x cos hy minus y cos x sin hy இதுல இருந்து u y கண்டுபிடிக்கலாம் u y கண்டுபிடிக்கும் போது x டம் அப்படியே வரும் sin x ஹைபர்போலிக் ஃபங்ஷன் வரும்போது மைனஸ் பிளஸ் வராது அதனால sin hy minus y பொறுத்து பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் y பொறுத்து பண்ணா cos x வரும் yங்கிற டம் 1 ஆயிடும் sin hy அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து பிளஸ் மைனஸ் y அப்படியே வச்சினா cos x sin hy பண்ணா cos hy அடுத்து uyy கண்டுபிடிக்கலாம் uyy னா இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணு uy x sin x cos hy minus cos x cos x அப்படியே வரும் sin x பண்ணா cos hy வரும் இது y ரெண்டு டம் இருக்கு uv ஃபர்ஸ்ட் y ஐ பொறுத்து பண்ணா 1 ஆயிடும் அதனால cos x cos hy வரும் அடுத்து மைனஸ் y இந்த cos hy பண்ணா y cos x sin hy னு வரும் இந்த டம் வந்து ரெண்டு டைம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அதனால sin x cos hy minus 2 cos x cos hy minus y cos x sin hy இது வந்து uyy டம் இப்போ நம்ம uyy கண்டுபிடிச்சிட்டோம் இதான் நம்ம uyy டம் மேல இருக்குது வந்து uxx டம் இப்போ நமக்கு வந்து ரியல் பார்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ரியல் பார்ட்ல வந்து ஹார்மோனிக் சொல்லணும்னா என்ன சொல்லணும் டோ ஸ்கொயர் u பை டோ x ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் u பை டோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும் இது சொன்னா இது வந்து ஹார்மோனிக்கோட கண்டிஷனு இப்போ அதனால இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்றோம் uxx வந்து என்ன சொல்லலாம் டோ ஸ்கொயர் u பை டோ x ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் இது வந்து டோ ஸ்கொயர் u பை டோ y ஸ்கொயர் இதை ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த பிளஸ் மைனஸ் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும் அப்பனா இந்த காஸ் டூ ஒரு வாட்டி ரைட் பண்ணி காட்டிடுறேன் டோ ஸ்கொயர் u பை டோ x ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் u பை டோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 2 cos x cos hy minus x sin x cos hy plus y cos x sin hy uyy term என்னது x sin x cos hy minus 2 cos x cos hy minus y cos x sin hy இப்ப காமன் பிளஸ் ஆர் மைனஸ் டம்லாம் கேன்சல் பண்ண இந்த டம் இந்த டம் இந்த டம் இந்த டம் இந்த டம் எல்லா டம் கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் தேர் ஃபோர் என்ன கிடைக்கணும் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம ஹார்மோனிக் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா யூங்கிற ஒரே ஒரு ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் ஹார்மோனிக்னு சொல்லலாம் தேர் ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக் இது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஹார்மோனிக்னு சொல்லிடலாம் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் யூங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க யூ ஈக்குவல் டு 2xy பிளஸ் 3y இது வந்து ஹார்மோனிக்கான்னு கேட்டிருக்காங்க சொல்யூஷன் கிவன் நம்மளுக்கு தெரியும் யூ ஈக்குவல் டு 2xy பிளஸ் 3yன்னு கொடுத்துருக்காங்க ux இது வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்றோம் x பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம் 2y மட்டும் வரும் இந்த 3yங்கிறது வந்து x டம் இல்லாதனால ஜீரோ ஆயிடும் அடுத்தது இந்த யூ எக்ஸ் வந்து இன்னொரு வாட்டி எக்ஸ பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம் எக்ஸ்ங்கிற டேர்ம் இல்ல அதனால ஜீரோ ஆயிடும் அடுத்தது யூ ஒய் கண்டுபிடிக்கிறோம் யூ டேர்ம் தெரியும் யூ ஒய் கண்டுபிடிச்சா அடுத்தது 2xy யூ பொறுத்து பண்ணா 2x வரும் பிளஸ் 3 அடுத்து யூஒய்ஒய் கண்டுபிடிக்கிறோம் இதுல யூஒய்ஒய் டேர்ம் ஒய்ங்கிற டேர்ம் இல்ல அதனால ஜீரோ ஆயிடும் அடுத்தது யூஎக்ஸ் வேல்யூவும் யூஒய்ஒய் வேல்யூவும் சேமா இருக்கு ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு ஆட் பண்ணும் போது
அதனால கொடுத்துருக்க யூங்கிறது வந்து ஹார்மோனிக்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா தேர்ஃபோர் யூ 2x plus 3y is harmonic. Next example பார்க்கலாம். யூங்கிற ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூங்கிறது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும், வி கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் என்னதுன்னா u ஈக்குவல் டு 2x 1 இன்டு 1 மைனஸ் ஒய். இதை என்ன பண்ண உள்ளார் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2x மைனஸ் 2xy வரும். அடுத்தது வந்து u வந்து x பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் x பொறுத்து பண்ணலாம் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்து 2x பண்ணா 2 வரும், 2xy பண்ணா 2y வரும். அடுத்தது நம்மளுக்கு தெரியும் காச்சி ரீமான் ஈக்குவேஷன்ல வந்து இது எப்படி சொல்லலாம்னா தோ u பை தோ x ஈக்குவல் டு தோ u தோ v பை தோ y. இதான் வந்து காச்சி ரீமான் ஈக்குவேஷன். இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம்க்கு ஈக்குவல் சொல்லலாம். அதனால ux ஓட வேல்யூ வந்து எப்படி சொல்லலாம்னா vy எடுத்துக்கலாம். vy ஈக்குவல் டு 2 மைனஸ் 2y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இன்டர்கேட் பண்றோம் ரெண்டு சைடும். ரெண்டு சைடும் இன்டர்கேஷன் பண்ணும்போது தோ வி பை தோ ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2y இருக்கும். ரெண்டு சைடு இன்டர்கேஷன் டேக்கிங் இன்டர்கேஷன் எடுக்கிறோம். அதனால இந்த டிஃபரன்சியேஷன் பார்ஷியல் டிஃபரன்சியேஷனும் இன்டர்கேஷனும் கேன்சல் ஆயிடு. இந்த சைடு v மட்டும் வரும். இந்த சைடு இன்டர்கேஷன் பண்ணது dy-னு வரும். இப்போ வந்து இதை இன்டர்கேஷன் பண்ணா 2y 2 இன்டூ டிஒய் டேர்ம் வந்து இது எப்படி எழுதலாம்னா 2 dy மைனஸ் 2 இன்டூ ஒய் இன்டூ டிஒய்னு எழுதலாம். இப்போ வந்து இந்த இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணும்போது 2y கிடைக்கும். செகண்ட் டேர்ம் பண்ணும்போது 2y² / 2 பிளஸ் ஒரு இன்டர்கேட்டிங் கான்ஸ்டன்ட் வரும். அது வந்து சி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போனா 2y மைனஸ் y² + c ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். தோ வி பை தோ எக்ஸ் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதில் எக்ஸ் டேர்ம் இருக்காது. அதனால 0 + c' ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இப்போ வந்து இதுலேருந்து நமக்கு தெரியும் vx-ஓட வேல்யூ வந்து மைனஸ் uy-ன்னு தெரியும். அதனால இப்போ வந்து uy-ஓட வேல்யூ வந்து மைனஸ் 2x. இதுலேருந்து vx-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2x-ன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம்லேருந்து என்ன தெரியும்னா vx-ஓட வேல்யூ வந்து என்னது vx-ஓட வேல்யூ வந்து தோ வி பை தோ எக்ஸ் இது ஈக்குவல் டு c' ஆஃப் எக்ஸ். அப்போனா இந்த vx-ஐயும் ஈக்குவல் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த தோ வி பை தோ எக்ஸ் vx என்ன எழுதுனா தோ வி பை தோ எக்ஸ் ஈக்குவல் டு 2x-ன்னு எழுதலாம். இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். அடுத்தது c' ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x-ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு வந்து c' ஆஃப் எக்ஸ் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துட்டு போய் அங்கே v ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ c' ஆஃப் எக்ஸ் வேணுமா நம்மளுக்கு வந்து இங்கே vயோட வேல்யூவில் என்ன இருக்கு c ஆஃப் எக்ஸ் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து இங்கே c ஆஃப் எக்ஸ் தான் வேணும். அதனால அதை வந்து இன்டர்கேட் பண்ணுறோம். இதை வந்து இன்டர்கேஷன் பண்ணால் c' ஆஃப் எக்ஸ் இந்த சைடு 2x dx-ன்னு வரும். இன்டர்கேஷனும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆகிட்டு c ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். 2x² / 2 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணால் x² வரும். இப்போ இந்த c ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து x². இதை போய் vல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2y² × c ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும் vயோட வேல்யூ. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2y-y² + x². இதுதான் நம்ம வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் vயோட வேல்யூ. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்